சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்து உறுப்பினர்கள் வெற்றி பெற்று இன்றோடு ஓராண்டு நிறைவடைகிறது. இந்த நாளில் வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றக்கூடிய அத்தனை மாமன்ற உறுப்பினர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்றைய தினம் பிறந்த நாளை தேசிய அளவில் கொண்டாடக்கூடிய நாளாக கொண்டாடியிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லாமல் தேசிய அளவில் வழிகாட்டக்கூடிய சனாதன சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு பணிகளை செய்திருக்கிறார். எனவே நேற்றைய தினம் மிக பிரம்மாண்டமான பிறந்தநாளை கொண்டாடியிருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக எங்களுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுடைய சார்பாக மாமன்ற உறுப்பினர்கள் நான் இளஞ்சேகிவரா என்கிற கோபிநாத் 45வது வார்டு, அம்பேத் வலவன் 73வது வார்டு, சாந்தி என்கிற யாழினி 135வது வார்டு, கிரண் ஷர்மிலி 107வது வார்டு ஆகியோரின் சார்பாகவும் லட்சோப லட்ச விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்து களப்பணியாற்றிய அமைத்திருக்க எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓராண்டு நிறைவடைந்த நிலையில் எங்களுடைய வார்டுகளில் நாங்கள் மக்கள் பணியாற்றி சிறப்பான பெயரை பெற்றிருக்கிறோம். எங்களால் முடிந்த 100% பணிகளை நாங்கள் சிறப்பாக பணியாற்றியிருக்கிறோம். சென்னை மாநகராட்சியும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது. மாநகராட்சி அதிகாரிகள், ஆணையர் அவர்கள், மாண்புமிகு மேயர், துணை மேயர் உள்ளிட்ட அத்தனை பேரும் ஒரு ஜனநாயக முறைப்படி எங்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் ஒத்துழைப்பையும் கொடுக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓராண்டு நிறைவடைந்து மக்கள் பணியில் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சக மாமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற மாதம் பட்ஜெட் வருகிறது என்று சொல்கிறார்கள். எனவே இந்த பட்ஜெட் மக்கள் நலனுக்காக, சென்னை மாநகராட்சி மக்களுக்காக சிறப்பான பட்ஜெட் வரும் என்று நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறோம். அதில் ஒன்று, துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் மிக சிறப்பான வகையில் கடந்த காலங்களில் பணியாற்றியிருக்கிறார்கள். தூய்மை பணியில் தனியார் மயமாக்கப்படும் என்கிற அந்த கோரிக்கையை, அந்த நடைமுறையை மட்டும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக ஏற்றுக்கொள்ள எங்களால் முடியவில்லை. எனவே தனியார் மயமாக்கலை தொடர்ந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் சென்னை மாநகராட்சியும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் குறிப்பாக தூய்மை பணியில் தனியார் மயமாக்கலை கைவிட வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு மேலாக தூய்மை பணியில் இருக்கக்கூடியவர்கள், அந்த பணியில் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள், சிங்கார சென்னையை உண்மையான சிங்கார சென்னையாக ஆக்குவதற்கு 100% பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தற்காலிக தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய கட்சியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு குறைந்த சம்பளம் கொடுக்கப்படுகிறது. மற்ற மாநகராட்சிகளில், ஈரோடு போன்ற, கோயம்புத்தூர் போன்ற அந்த மாநகராட்சிகளிலெல்லாம் தூய்மை பணியாளர்களுக்கு 22,000 ரூபாய்க்கு மேல் சம்பளம் அளிக்கப்படுகிறது. எனவே அது போன்ற சம்பள தொகையை சென்னை மாநகராட்சியிலும் நீங்கள் உதவ வேண்டும், தந்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டு, ஓராண்டு நிறைவடைந்த இந்த மகிழ்ச்சியான நாளில் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த ஆட்சி ஒரு ஜனநாயக முறைப்படி நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி என்பதால் இங்கே ஆளுங்கட்சியைச் சேர்ந்த மண்டல குழு, நிலைக்குழு தலைவர்கள் கூட தைரியமாக இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டுவதற்காக அதிகாரிகளை தட்டி கேட்கிறார்கள். எனவே அது பாராட்டக்கூடிய ஒரு ஜனநாயக கடமையாகும்.
ஈரோடு இடைத்தேர்தலில் நம்முடைய மூத்த தலைவர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக போட்டியிட்டிருக்கக்கூடிய அண்ணன் ஈவிகே இசலங்கலவன் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். இது மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய நல்ல ஆட்சிக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. எனவே ஈரோடு தேர்தலில் போட்டியிட்டு மாபெரும் மக்கள் செல்வாக்கோடு தமிழ்நாடு மக்களினுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கும் அண்ணன் ஈவிகேஎஸ் இளங்கோவன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.